வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடூரமான ஒரு மனிதாபிமான மற்ற செயல் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் தான் ரிசானா நஃபிக் ரிசானா நஃபிக் பிறந்த வருஷம் இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் முத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு அக்காவா பிறந்திருக்க தான் இந்த ரிசானா இவங்களோட குடும்பத்துல இவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட ரெண்டு தங்கச்சி இந்த ரிசாங் ரிசானா அப்படிங்கிற இந்த பொண்ணு இவங்க குடும்பத்துல அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்க வரைக்கும் வறுமை அவ்வளவு பெருசா அவங்க வீட்டுல இல்லை ஆனா இவங்க வளர்ந்து வர வர அவங்க வீட்டுல தேவைகள் அதிகமாகும் போது அவங்க வீட்டுல வறுமை அப்படிங்கறது ஒண்ணு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்க அப்பாவும் கடினமா உழைக்கிறாரு கடினமாக உழைக்கிறப்ப அவரோட உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வர்றதுனால இவங்க குடும்பத்துல ரிசானாவை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க ரிசானாவும் தன்னோட ரெண்டு தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்காக சவுதி அரேபியாவுக்கு பணி பண்ண வேலைக்கு போயிருக்காங்க ஆனா இவங்க சவுதி அரேபியாவுக்கு போகும்போது இவங்களோட வயசு வெறும் பதினேழு ஆனா பாஸ்போர்ட்ல இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு அப்படின்னு சொல்லி மாத்தி இந்த பொண்ணை வந்து சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக இந்த பொண்ணும் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணி சவுதி அரேபியா அடைந்து கடந்த அஞ்சு வருஷங்களா அங்க ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீட்டில் கொடுக்குற சம்பளம் பத்தாததுனால இன்னொரு வீட்டுக்கு புதுசா வேலைக்கு போறாங்க அந்த வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா ஒரு நாலு மாச கை குழந்தைய பாத்துக்கிறதும் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை பாத்துக்கிற வேலை தான் ரிசானாவுக்கு அங்க வேலையாக இருந்துச்சு அந்த வீட்டிலே தங்கி சாப்பிட்டு அங்க இருக்க எல்லா வேலைகளையும் ரிசானா செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு இருந்த ஒரு நாள் இவங்க வீட்டில் எல்லாருமே அந்த ஓனர் ரெண்டு பேரும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியில ஒரு வேலைக்காக கிளம்புறாங்க அப்ப ரிசானா கிட்ட குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ பசைச்சதுன்னா பால் குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருக்க அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியில கிளம்பியிருக்காங்க இந்த வீட்ல இந்த ரெண்டு குழந்தைங்களும் விளாடிட்டு இருந்திருக்காங்க இந்த குழந்தைக்கு பசிக்க ஆரம்பித்தோடனே ரிசானா பால் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையும் பால் குடிச்சிட்டு இருந்தபோது கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல உடனே ரிசானா பேனிக்காய் அதாவது பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க முதுகு புறமா அந்த குழந்தைய புறமா திருப்பி கழுத்துல ரெண்டு தட்டு தட்டி பார்த்திருக்காங்க ஆனா அந்த குழந்தை எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல இவங்க ரிசானா வந்து அந்த முதுகுல ரெண்டு தட்டு தட்டுறதா அந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துருச்சுங்க கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுல வந்துட்டாங்க அந்த ஓனர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்தா அந்த குழந்தை இறந்துடுச்சு அந்த நாலு மாச கை குழந்தை இறந்துடுச்சு உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசானா தான் என்னோட குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டா நான் காலையில அவளை திட்டேன் சரி அந்த தான் இவன் என்ன பண்ணிட்டா என்னோட குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுட்டாங்க சவுதி அரேபியால ரொம்ப டைட்டான ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால ரிசானா மேல வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு புலனாய்வு துறைகள்லாம் எல்லாரும் வந்து அந்த குழந்தையோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த குழந்தைய அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சலாம் கொல்லல அந்த குழந்தை மூச்சு திணறலாக தான் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டும் அந்த அம்மாவுக்கு மனசாரவே இல்லை ஏன்னா அவங்க அந்த அந்த குழந்தை அவங்களோடது நாலு மாச கை குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத அவங்களால தாங்க முடியல அதனால மறுபடி மறுபடியும் கேஸ் போட்டுட்டே இருந்திருக்காங்க சோ ஒரு கட்டத்துல ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த சைடு வந்து ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னா ரிசானா வந்து ஒரு பொண்ணு அவங்கள விடுதலை பண்ணுங்க சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு பெரிய பெரிய வந்து சவுதி அரேபியன் கவர்மெண்ட்க்கு லெட்டர்ஸ் அனுப்பி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டாங்க அதாவது அவங்க எதையுமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்ல இருந்தா நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனா எதுவுமே நடக்கல கடைசில ஒரு நாள் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு கரெக்டாக பதினொன்று நாற்பது நிமிடங்கள் காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசானாவோட தலை துண்டிக்கப்பட்டு ரிசானா வந்து இறந்து போறாங்க இந்த இறந்து போற விஷயம் வந்து இவங்களோட அம்மா அப்பாவுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு அதாவது ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட சொல்லல மீடியாவை பார்த்து தான் இவங்களோட அம்மா அப்பாவுக்கு தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு நம்ம எல்லாரையும் ஹார்ட் பிரேக் பண்ற ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்களோட அம்மா அப்பா ரிசானாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க டிவி சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்த அவங்க அம்மா சொன்னாங்க நான் என்னை என் பொண்ணை கொன்னவங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா என் பொண்ணே போயிட்டா இதுக்கு மேலே நான் யாரையும் தண்டித்து எந்த பிரச்சனமும் இல்லை சவுதி அரேபியன் கவர்மெண்ட் அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு சாகடிக்கும்போது போது அந்த பொண்ணோட வயசு வெறும் பதினேழு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதை காம்பன்சேட் பண்றதுக்காக சவுதி அரேபியன் கவர்மெண்ட் தான் குடும்பத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க பட் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்களோட அப்பா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு என் பொண்ண கொன்ன நாட்ல இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க என்ன அப்படின்னா உங்களோட பெண் குழந்தைங்களை நீங்க எஜுகேட் பண்ணுங்க அதாவது படிக்க வைங்க கண்டிப்பா வேலைக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க இதுல ரெண்டு இதுல இருந்து தெரியுதா அவங்க அம்மா அப்பா எவ்வளவு நல்லவங்க அவங்க மனசுல எவ்வளவு மனிதாபிமானம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ